அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 3 தேசிய பாதுகாப்பு தினம். இரண்டாம் உலக யுத்தத்தின் போது கிழக்கு ஆப்பிரிக்காவிடமிருந்து சூடான் நாடு விடுதலை அடைவதற்கு இந்திய இராணுவ வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். இதற்காக சூடான் அரசு 1,00,000 பவுண்ட்ஸ் பணத்தை இந்திய கவர்னர் ஜெனரல் லார்ட் லென்லிகோ என்பவரிடம் வழங்கியது. அப்பணத்தை கொண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே அருகில் கதக் வாஸ்லா என்னுமிடத்தில் இந்திய இராணுவ வீரர்களின் தியாகங்களை அங்கீகாரம் செய்யும் வகையில் ஒரு நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டது. இவ்விடத்தில் தேசிய பாதுகாப்பு கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்டு முப்படைக்கும் இராணுவ பயிற்சி அளிக்கப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் 3 1972 அறிவிக்கப்பட்டது. மார்ச் 4 தேசிய தொழிலாளர்கள் பாதுகாப்பு தினம். இந்தியாவில் மார்ச் 4 தொழிலாளர்கள் பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. மார்ச் 9 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்ட தினம். மத்திய தொழிலக பாதுகாப்பு படை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. 1969 மார்ச் 9 அன்று மத்திய தொழிலக பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டது. உலகில் சிறந்த தொழிலக பாதுகாப்பு படையாக செயல்படுகிறது. பாராளுமன்ற சட்டத்தின்படி மார்ச் 9 1969 2,800 பேர் கொண்ட படையாக உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையகம் டெல்லியில் செயல்பட்டு வருகிறது. விமான நிலையம், துறைமுகங்கள், அணு உலைகள், விண்வெளி ஆய்வு நிலையம், தேசிய நினைவு சின்னங்கள், எண்ணெய் வயல்கள், கிடங்குகள் மற்றும் அச்சகத்திற்கு உரிய அரசு கட்டிடங்களையும் தங்கள் உயிரை பணயம் வைத்து காவலர்கள் பாதுகாக்கின்றனர். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். போலியோ என்ற கொடிய இளம்பிள்ளைவாத நோய் குழந்தைகளின் கை கால்களை நிரந்தரமாக செயலிழக்க செய்கின்றன. போலியோ நுண்கிருமிகள் அசுத்தமான தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்கள் மூலம் குழந்தைகளிடையே பரவுகின்றன. அதற்காக 1995 இந்தியாவில் போலியோ ஒழிப்பு இயக்கம் துவங்கப்பட்டது. மார்ச் 16 1995 முதல் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது. போலியோவை நாட்டிலிருந்தே விரட்ட வேண்டும் என்பதற்காக மார்ச் 16 அன்று தேசிய தடுப்பூசி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆண்டிற்கு 2 முறை போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் வழங்கப்படுவதன் மூலம் ஜனவரி 14 2014 போலியோ அற்ற நாடாக இந்தியா அறிவிக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.